பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மனித குலத்தை விவசாயம் அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது ஒரு ஆய்வு. இயற்கையோட கண்ணியில் ஒவ்வொன்று உன்னோட தொடர்புடையதானே, அந்த தொடர்பு தான் மனித இருப்பை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கு. உலகத்தில் பூச்சிகள் இனம் மெல்ல அழிஞ்சிட்டு வரதா சொல்லுது அந்த ஆய்வு. அதாவது உலகில் உள்ள பூச்சி இனங்களில் 40% வியத்துக்கு அளவில் அழிந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த ஆய்வு. இந்த ஆய்வு முடிவானது பயாலஜிக்கல் கன்சர்வேஷன் என்ற சஞ்சிகையில் பிரசுரமாகி இருக்கு. நம்ம வாழ்வில் அன்றாடம் காண்ற தேனி, எறும்பு மற்றும் வண்டு பாலூட்டிகளை விட 8 மடங்கு வேகத்தில் மெல்ல அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுது இந்த ஆய்வு. ஆனால் அதே நேரம் ஈ மற்றும் கருப்பாம்பூச்சிகள் பெருகி வருவதாகவும் இந்த ஆய்வு கூறுது. பூச்சிகளின் அழிவுக்கு விவசாயமும் ஒரு முக்கிய காரணம். அதி தீவிரமாக விவசாயம் பார்க்கறது அப்படின்னா அதிகமாக பூச்சி மருந்து பயன்படுத்துறது, அதிக அளவில் உரம் பயன்படுத்துறது, இது வந்து பூச்சிகளின் அழிவுக்கு வந்து ஒரு காரணியாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிற காரணிகளும் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பருவநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணி. சரி, பூச்சி இனம் தானே சாகுது, அதனால் மனித குலத்துக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உணவு சங்கிலியிலும் மகரந்த சேர்க்கையிலும் பூச்சிகள் முக்கிய பங்கு வகிக்குது. பறவைகள், வெவ்வால் மற்றும் சில பாலூட்டிகளுக்கு பூச்சிகள் தான் உணவு. உலகெங்கும் உள்ள 75 பயிர் வகைகளின் மகரந்த சேர்க்கைக்கு பூச்சி இனம் இன்றியமையாதது. நல்லா நோட் பண்ணிக்கங்க, 75 பயிர் வகைகளுக்கு. இதனால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, பூச்சி இனங்கள் இல்லாமல் போணுச்சுன்னா இந்த பயிர் உற்பத்தி செய்கிறது பாதிக்கப்படும். இது நேரடியாக மனித குலத்தின் மேல் தாக்கம் செலுத்தும். இந்த ஆய்வு மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் செய்யப்பட்ட பல ஆய்வுகளும் மெல்ல பூச்சி இனங்கள் அழிந்து வருவதை சுட்டி காட்டியிருக்கு. குறிப்பாக பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாட்டில் பூச்சி இனங்கள் அதிவேகமாக அழிந்து வருவதாக இந்த ஆய்வுகள் சொல்லுது. பயாலஜிக்கல் கன்சர்வேஷனில் பிரசுரமாகி உள்ள இந்த ஆய்வு கடந்த 13 ஆண்டுகளில் உலகெங்கும் செய்யப்பட்ட 73 ஆய்வு முடிவுகளை பரிசீலித்துள்ளது. உலகெங்கும் அனைத்து பகுதிகளிலும் 40% பூச்சி அழியும் தருவாயில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இந்த ஆய்வுக்கு தலைமை தாங்கிய சிட்னி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ்கோ, தீவிரமாக விவசாயம் மேற்கொள்வதால் நகர்மயமாக்கலால் காடுகள் அழிக்கப்படுவதால் பூச்சிகளின் வசிப்பிடங்கள் அழிந்துவிட்டன, இவைதான் பூச்சிகளின் அழிவுக்கு முக்கிய காரணம் மற்றும் முதன்மையான காரணம் என்கிறார். இரண்டாவது காரணமாக அவர் சொல்கிறது பூச்சிக்கொல்லிகளை, 3வது காரணமாக அவர் சொல்கிறது நோய்க்கிருமிகளை, 4வது காரணமாக தான் அவர் பருவநிலை மாற்றத்தையே சுட்டி காட்டுறாரு. சரி, விவசாயம் செஞ்சால் பூச்சிகள் சாகுது, பூச்சிகள் செத்தா மனித குலம் அழியும்னு சொல்கிறீங்க. ஆனால் விவசாயம் செய்யாமல் விட்டாலும் மனித குலம் அழிஞ்சிருந்தானே, இதுதான் நம்ம எல்லாரோட கேள்வி. இதே கேள்வியை தான் நம்ம பூச்சியல் நிபுணர் பூச்சி செல்வத்திட்ட கேட்டோம். அவர் ரொம்ப இயல்பாக ஒரு இது சொன்னார். என்னென்னா, காடுகளில் அனைத்து விதமான செடிகளும் மரங்களும் இருக்குது, அங்கே ஏதாவது பூச்சிகள் தொல்லை இருக்கா? இல்லை. ஒற்றை பயிர் சாகுபடி பண்ணுற நம்மகிட்டையும் அதிக அளவில் பூச்சி கொல்லி பயன்படுத்த நம்மகிட்டையும் தான் இந்த பூச்சிகள் பிரச்சனை இருக்குது. அப்படின்னா நம்ம விவசாயம் செய்கிற முறையில் தான் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது வந்து உதாரணத்துக்கு அவர் பீட்டி பருத்தியை சொன்னார். பீட்டி பருத்தி வந்தப்போ பூச்சிக்கொல்லி தேவைப்படாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் பூச்சிகள் தாக்கணிச்சு அதற்காகவும் நம்ம அதிக அளவில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம விவசாயம் செய்கிற முறையில் மாற்றம் கொண்டு வர்றது தான் இதற்கு ஒற்றை தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. இது குறித்த கட்டுரை விரிவாக படிக்க பிபிசி தமிழ் இணையதளத்துக்கு வாங்க.